அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்கிற பலன் தான். அது உங்கள் சுய ஜாதகங்களால் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்கள் பெயர், இந்த நாலு டீட்டெயில்ஸையுமே வச்சு அந்த பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழைகள் இருக்கும். அதாவது ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒன்றரை நிமிஷம் அந்த டிஃப்ரென்ஸ் கூட இந்த ஜாதகத்தில் பயங்கரமான சேஞ்சஸை கொடுத்துரும். ஏன்னா ஒரு ஜாதகத்தின் பலன்கள் நிர்ணயிப்பதில் கிரகங்கள் நின்ற நட்சத்திரத்தோட உபநட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கிறது. ஸோ அந்த உபநட்சத்திரம் அப்படிங்கிறது 40 செகண்டுக்கு ஒரு உபநட்சத்திரம் மாறும் ஒரு சில கிரகங்களுக்கு. ஸோ அதை நம்ம கரெக்டாக பிடிக்கும்போது தான் உங்களுக்கான எக்ஸாக்டான பலன்களை எடுக்க முடியும். துல்லியத்தை நோக்கி போகணும்னு சொல்லுவோம்ல, அக்யூரசி வரணும்னா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் தான் முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டைரக்ட் கன்சல்டேஷன் வந்து நங்கநல்லூரில் தில்லை கங்கா நகர் சப்வே பக்கத்தில் நம்ம ஆஃபீஸ் இருக்கிறது. நீங்கள் டைரெக்டாக என்னை வந்து மீட் பண்ணலாம், ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம், அதாவது முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம், அதுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்தி விட்டு பண்ணலாம். ஃபோன் கன்சல்டேஷன் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணி ஃபோன் கன்சல்டேஷனுக்கு புக் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 3 to 4 days ஒரு வீக்குள்ளே உங்களுக்கு கால் பண்ணிடுவோம். ஃபோன்லேயே உங்களுடைய டவுட்ஸ் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் கேட்டுக்கலாம். இன்றைய நாள் April 6, 2023 வியாழக்கிழமை, சுபக்கிருத்தரோடம் பங்குனி மாதம் 23rd திருநாள், அஸ்தம் நட்சத்திரம் கன்னிராசி, பௌர்ணமி திதி கும்பராசி அல்லது கும்பலக்னம், சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம், சிதறவு, காலையிலேயே தைலம் தடவிட்டு போனாலும் சரி, தைலத்தை தானம் பண்ணிட்டாலும் சரி, பெரிய பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி பெற முடியும்னு சொல்லலாம். பௌர்ணமி திதி அன்னைக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமானது. கன்னிராசி அஸ்த நட்சத்திரமாக இருக்கிறது, பௌர்ணமி திதி அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், புதனுடைய வீடு சந்திரனுடைய அம்சம் பௌர்ணமி தித்தியும் சேர்ந்து வர்றதுனால இன்றைய நாள் வந்து சத்யநாராயண சுவாமி பூஜையை பண்ணுறது மிகப்பெரிய ஒரு வலிமையான பலன்களை கொடுக்கும். நினச்ச காரியங்களை முடித்து வைக்கக்கூடிய பாக்கியம், வருணம் ஆவாகயாமின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு நல்ல காரியம், சுபகாரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு வீட்டில் புதுசாக அனுப்பும் படி நல்ல மழை பெஞ்சதுன்னா வருணதேவத்துடைய ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லுவோம். அதனால் அந்த சுபகாரியங்கள் நடப்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமே இதுதான். இன்றைய நாள் பெரிய ஏற்றம் உண்டு, அனுகூலம் உண்டு, பல விதங்களில் உங்களுக்கு ஏற்றங்கள் காணக்கூடிய, வளம் காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். மேஷராசி அல்லது மேஷலக்னம் சார்ந்த நபர்களுக்கு அபாரமான வெற்றிகள் குவியக்கூடிய நாள். பணம், பொருளாதாரம் எல்லாத்துலேயும் சரி, பயங்கரமான வெற்றி, நினச்சா வெற்றி, போட்டி தேர்வுகளில் வெற்றி, போட்டிகளில் வெற்றி, யாருக்கிட்ட போட்டி போட்டாலும் நீங்கள் ஜெயிப்பீங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்கன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். ரிஷபராசி அல்லது ரிஷபலக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கை கூடக்கூடிய நாள். கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் நல்லா இருக்கும், குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், தாம்பத்தியம் சிறந்து விளங்கும், சந்தோஷம் அப்படிங்கிறது உச்சகட்டத்தில் இருப்பீங்க. மெயினாக கலை உலகம் சார்ந்த நபர்களுக்கு பொன்னான பரிசுகள் குவியக்கூடிய நாளாக இருக்கப்படுது பெண்களுக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பணம், பொருளாதாரம், பரிவர்த்தனைகள் நல்லா இருக்கும். கிவ் அண்ட் டேக் பாலிசிங்கிற மாதிரி அவ்வளோ அளவுக்கு பிஸ்னஸில் நல்ல க்ரோத் இருக்கும். மிக முக்கியமான முடிவுகள் எல்லாமே தள்ளி போயிட்டு இருந்தாலும் ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணி முடிப்பீங்க. இன்னொன்று, ரத்தபந்த உறவுகளாகட்டும் அம்மாவாகட்டும் அவங்ககிட்ட சின்ன சின்ன தகராறுகள் வந்து நிவர்த்தியாகும், பொருளாதாரத்துக்கு பிரச்சனையே கிடையாது, நல்ல பொருள் சேர்க்கை ஏற்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அதாவது மனசா வாச்சா கர்மா கிரியா அப்படின்னு சொல்லுவோம், இந்த மாதிரி இந்த சக்தி பிரவீனங்கள் வந்து நல்லா செட் ஆகும். அதனால் மனசில் நினைச்சது நடக்கும், அந்த நினைத்தது நடக்கும்ங்கிறத ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமே இன்றைய நாள் ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுக்கு முயற்சி எடுக்கணும்ல, ஒரு விஷயத்துக்கு நல்லா நடக்கணும் அப்படின்னா முயற்சி வேணும், அந்த முயற்சி இன்றைய நாள் வெற்றி பெறும். அதனால் நீங்கள் அந்த முயற்சிகள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம், எந்த காரியத்தை எடுத்தாலும் அந்தளவுக்கு சூப்பராக வெற்றி பெறும்னு சொல்லலாம். சகோதர சகோதரியுடைய ஹெல்ப் அண்ட் ஆதரவு கிடைக்கும், சப்போர்ட் கிடைக்கும், ஒத்துழைப்பு பிரம்மாண்டமாக இருக்கும், எல்லாருடைய சப்போர்ட் கிடையாது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு அபாரமான பேச்சு திறமை, அபாரமான செயல்திறன், கட 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 கடன் பணம் வரும், பொருள் சேர்க்கை ஏற்படும், பணத்துக்கு பிரச்சனையே கிடையாது, நல்ல விஷயங்களுக்கு செலவு பண்ணுவீங்க. காலபுருஷனுக்கு 6வீடுன்னு சொல்லக்கூடிய அத்தை மாமா சம்மந்தப்பட்ட ரிலேஷன்ஷிப்காக செலவு பண்ணுறது, உணவுக்காக செலவு பண்ணுறது, கால்நடைகளுக்காக செலவு பண்ணுறது,
குழந்தைகளுக்காக ஏதாவது முக்கியமான விஷயத்த வாங்கி கொடுக்கறது, உங்கள் உடம்புக்கு தேவையான விஷயங்கள் ஏதாவது புதுசாக வாங்குறது கூட ஏற்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு என்னதான் நடந்தாலும் இன்றைய நாள் நீங்கள் பக்குவமாக இருக்கணும், கோவப்படக்கூடாது. சோறு முக்கியமா வேலை முக்கியமானு பல பேர் கேட்டிருப்பாங்க, இந்த காமெடியாக இருக்கலாம், தயவுசெய்து நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேண்டாம், அந்த காமெடி வந்து உண்மைதான். இந்த இடத்துல சுயநலத்தை இழந்து அப்படி ஒரு சோறு வேணுமான்னு நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இது ஏன் நான் இன்றைக்கி சொல்கிறேன்னா, இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு டெஸ்டிங் பீரியட் இருக்க போகிறது. உங்களை ஒரு அசைச்சு பார்ப்பாங்க, ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் தயங்கவே வேண்டாம். உங்களை யார் டார்ச்சர் பண்ணுறாங்களோ அவங்களே காணாமல் போயிடுவாங்க, அவங்களே மாறிடுவாங்க. அதனால் வேலைகளில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. புதிய வேலைகள் மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள், ஊர் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாண்டரும் பச்சைங்கிறது துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு ராசிக்கு 12, இதுதான் துலாம் லக்னத்துக்கு 12 இடத்துல சந்திரனுடைய சஞ்சாரம், காலபுருஷனுக்கு 6 இடம். கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம். அந்த கடன் தெரிஞ்சோம் தெரியாமலாம் இருக்கலாம், திடீர் கடனாக இருக்கலாம். ஒரு சில பேருக்கு திடீர் என்று வெளிநாடு பயணம் கூட ஏற்படலாம், திடீர்னு இடமாற்றம் கூட ஏற்படலாம். ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா காலபுருஷனுக்கு 6 வீட்டில் இந்த மாதிரி ஒரு சஞ்சாரம் இருக்கிறது உங்களுக்கு வெற்றிக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளாக இருக்கலாம், அது தப்பு கிடையாது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சக்கரத்தாழ்வார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும், அனுகூலத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு நம்பிக்கை உருவாகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்கன்னு சொல்லலாம். மிகப்பெரிய நம்பிக்கை, மிகப்பெரிய ஆதரவு, மிகப்பெரிய சந்தோஷம் எல்லாம் சேர்ந்து அனுகூலமாக இருக்கும். நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப பர்ஃபெக்டான முடிவாக இருக்கும். ஏன்னா விருச்சிகத்துக்கு தான் இருக்கிறதுல டாப். ஏன்னா காலபுருஷனுக்கு 6 வீடுனா உங்களுக்கு 11 வீடு, அடிச்சது வர்றா சிக்ஸருங்கிற மாதிரி அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க. அந்த கஷ்டத்துக்கான பலன் தானே இப்போ கிடச்சின்னு இருக்குன்னு சொல்லலாம். பொருள் சேர்க்கை, தன சேர்க்கை எல்லாம் லாபமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ளது பெண்களுக்கு. நீங்கள் நினச்சா போதும், எல்லாமே ஜெயிக்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வாராகி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு தொழில் பிச்சகம், தொழில் வளர்ச்சி அபாரமாக இருக்கும். ஏன்னா 6 பாவகங்கள் செயல்பட்டுருக்கு, அதனால் தொழிலில் அபாரமான வளர்ச்சி. கெட்டிகாரத்தனமாக பல விஷயங்கள் முடிப்பீங்க. சாத்தியக்கூறுகள் இருக்கா இல்லையாங்கன்னு நீங்கள் செக்கே பண்ண வேண்டியதில்லை, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். முன்னேற்றம் கடகட கடகட, நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. இவ்வளோதான் லைஃப், இப்படி தான் லைஃப்னுலாம் இருக்காது, இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி நீங்களே அடித்து துவம்சம் பண்ணுவீங்க, அந்தளவுக்கு தூள் கலப்போம். பலவிதமான ஏற்றங்கள் இருக்கும், பலவிதமான முன்னேற்றங்கள் இருக்கும், திருப்தி அப்படிங்கிறது இருக்காது. பொருள் சேர்க்கை பவர் ஹங்கரின்னு சொல்லுவோம்ல, அது எனக்கு நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் அதிகமாக ஏற்படும். அதுவும் பெண்களுக்கு பிடிவாதம் அதிகமாக இருக்கும், அதனால் நீங்கள் இன்றைய நாள் ஜெயிப்பீங்க. மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை அணிவிக்கக்கூடிய பிராப்தம் என்றால் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய பிராப்தம் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாண்டனம் ஊதாண்டனம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் எது பேசினாலும் ஏகோபித்த கருத்து இருக்கும். இன்னொன்று, மற்றவங்க வந்து உங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு கொடுத்துட்டுருக்கோம். காந்தர்வம்னு சொல்லுவோம், அட்ராக்ஷன்னு சொல்லுவோம், மன பொருத்தம்னு சொல்லுவோம், வைப்புன்னு சொல்லுவோம், இல்லை ஃப்ரீக்வன்சி என்ன வேணால் யூஸ் பண்ணுங்கள், வார்த்தை ஒன்று தான். ஒரு ஈர்ப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. அந்த ஈர்ப்பு பொருள் சேர்க்கை சேர்க்கக்கூடிய அம்சங்களாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆசீர்வாதம் பெறக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். பல விதங்களில் நன்மைகள், யதார்த்தமான முடிவுகள் எல்லாமே பெரிய அளவுக்கு வெற்றி பெறும். பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், தைரியமாக இருக்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஷ்டலக்ஷ்மி வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு பதட்டம் இல்லாமல் இருந்தாவே போகிறோம். மறதியை வந்து கட் பண்ணுறது நல்லது, எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறது நல்லது. சின்ன சின்ன தவறுகள் நடக்கலாம், சின்ன சின்ன விஷயங்கள் தள்ளி போகலாம். 6-8 அடுத்த பரிணாமம், அதனால் பிரச்சனைன்னு ஒன்று வந்துச்சுன்னா இன்றைய கொஞ்சம் அதிகமாக போகிறது, நம்மளை வாட்டி எடுக்கிறது, இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பெருசாக ஒன்றும் பாதிப்படலை. கோச்சார நிலைகள் பெருசாக ஒன்று பாதிப்புகள் கொடுக்காமல் இருந்தால் மெயினாக உணவில் கவனமாக இருக்கணும், சாப்பாட்டில் கவனமாக இருக்கணும். அதிகமாக சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு அப்புறம் ஐயோ அம்மான்னு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதை மட்டும் கவனமாக பார்த்துட்டா போகணும், பெரிய பாதிப்புகள் ஒன்றும் நடைபெறாது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம்.
மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு புதிய வியாபாரம் அபிவிருத்தியாகும், தொழில் அபிவிருத்தியாகும், தொழிலாளிகளுக்கு முதலாளிகளுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும், இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். வீடு எதாவது புதுசாக புனரமுதோதரணம், அதாவது புதுசாக எதாவது ட்ரை பண்ணுறது, இருக்கிறதுல எதாவது புதுசாக கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய பிராப்தம் ஏற்படும். எல்லாமே நீங்கள் நினைத்தது நினைத்தவாறே நடக்கும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பல விதங்களில் மற்ற மக்களவங்களுடைய ஆதரவு கிடைக்கும், மற்றவங்களுடைய ஒரு சப்போர்ட்டு கிடைக்கும். காணாமல் போன மிக முக்கியமான வீட்டு பத்திரமாக இருக்கலாம், அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள், முக்கியமான வீடு ஒன்று வாங்கக்கூடிய பிராப்தங்கள், பெரிய ஏற்றம் அனுகூலம் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது. பொருளாதாரத்தில் பிரச்சனையே கிடையாது, நல்ல ஒரு பணம் சேர்க்கை இருக்குது, பொருள் சேர்க்கையாக இருக்குது, எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டு, ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமேஸ்வர சேது மாதவ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாள் இந்த அதிருஷ்டமான வாய்ப்புகள் யாருக்கு நன்னா இருக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் மிகப்பெரிய யோகம் அனுகூலங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கப்படுது. எல்லா ராசி அல்லது எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினைச்ச எல்லா விதமான நற்பலன்கள் மட்டுமே உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களானி, புவந்த்ரோணு குண்வந்து, தத்தாஸ்து, நன்றி, வணக்கம்.